நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் மகாபிரியவா உபன்யாசமாக சொன்ன சமந்தகமணி புராணத்தை தினந்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெடிய புராணம், உபாக்கியானம். சமந்தகமணி உபாக்கியானம் என்பது அதனுடைய பெயர். உபாக்கியானம் என்று சொன்னால் கிளைக்கதை. ஸ்ரீ பாகவதத்திலே காண கிடைக்கிற ஒரு கிளைக்கதை. ஸ்ரீ பாகவதத்திலே மட்டுமல்ல, விஷ்ணு புராணத்திலேயும் இந்த கதை ஒரு கிளைக்கதையாக இருக்கிறது. அதே போல் ஸ்கந்த புராணத்திலேயும் இது ஒரு கிளைக்கதையாக இருக்கிறது. பெரியவா வந்து மூன்று புராண கதைகளையும் கலந்து ஒரு அவியல் போல இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம், இந்த கதையை அவர் சொல்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த உபன்யாசத்தில், அதாவது இந்த சமந்தகமணி புராணம் என்கின்ற கதைக்குள்ளே பிள்ளையாரும் சூரியனும் எப்படி சம்பந்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த சமந்தகமணியே சூரியன் அணிந்து கொண்டிருந்த ஒன்று தான். அதை துவாரகையைச் சேர்ந்த சத்ராஜித் தவம் செய்து வரமாக பெற்றுக்கொண்டு விடுகிறான். அந்த வகையில் இந்த கதைக்குள்ளே சூரிய சம்பந்தம் வந்துருத்து. அந்த காலத்திலே ஆதிசங்கரர் சொன்ன அந்த ஆறு வழி பாதை, சூரியனும் ஒரு தெய்வம், சூரியனையும் குலதெய்வமாக வைத்து கொண்டாடி அவன்பால் பக்தி செய்வது என்கின்ற ஒரு வழக்கம் இருந்து அது அதற்கு பிறகு மாறி போய்விட்டது. அதையெல்லாம் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி சூரியன்கிட்டேருந்து வந்த அந்த மாலை, அது இருக்கிற இடத்துல எல்லா விதமான சௌக்கியங்களும் இருக்கும், ஆனால் அதை தீட்டுப்படாமல் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் சத்ராஜித்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இறுதியில் என்ன ஆயிற்று, அவனுடைய தம்பி பிரசேனஜித் சிங்கத்தை வேட்டையாடுகிறேன் என்று கழுத்திலே அதை அணிந்து கொண்டு போக அவனுக்கு வந்து அசூயை ஏற்பட்டு அந்த மாலையை கழட்டி வைத்து விட்டு அவன் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கவும் அங்கே இருந்த சிங்கம் அவனை அடித்து கொன்று விடுகிறது. அந்த சிங்கம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. அந்த சிங்கத்திடமிருந்து ஜாம்பவான் அந்த மாலையை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையான சுகுமாரன் என்பவனுடைய தொட்டிலே விளையாட்டுப் பொருளாக கட்டி வைத்து விடுகிறான். ஆனால் இங்கே கிருஷ்ணன் மேலே பழி. கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணன்தான் அந்த மாலையை அபகரித்து விட்டான், அவன்தான் வந்து பிரசேனஜித்தை கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அபவாதம் ஏற்படுகிறது. அதை ஊரில் சிலரும் பேசுகிறார்கள். அதற்கு என்ன காரணம், அதாவது கிருஷ்ண பரமாத்மா மேலேயே அபவாதமா அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். வனத்திற்கு வேட்டைக்கு போன தருணத்திலே கிருஷ்ண பகவான் வானத்திலே அன்றைக்கு நான்காம் பிறையை பார்க்கிறார். நான்காம் பிறை என்பது எப்படி தெரியும் அப்படின்னா, சாயங்காலம் ரொம்ப சொல்ப நாழி தான் நான்காம் பிறையை ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். காத்தால 6 மணியிலிருந்து 7-8 மணி வரையிலும் நாம் அப்படி தலையை நிமித்தினாலே நேராக பார்க்கக்கூடிய நிலையிலே மேற்கு பக்கம் ரொம்ப பளிச்சுன்று அது தெரியும். ஆனால் மூன்றாம் பிறை அப்படி தெரியாது. மூன்றாம் பிறை வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வைத்திருக்கணும், ரொம்ப மெல்லீஸானது. அது வந்து பகல் பொழுதில் சூரிய வெளிச்சத்தில் சுத்தமாக தெரியாது. சாயந்தரம் 6:30 மேலே 7 மணி, ஒரு 1.25 மணி நேரம் தான், அதுவும் மேகம் மறைச்சுன்றதுன்னா பார்க்க முடியாது. மூன்றாம் பிறை பார்ப்பது மிக நல்லது. நான்காம் பிறை பார்த்தால் நாய்படாத பாடு என்று ஒரு பழமொழியே உண்டு. இதைத்தான் இனி இந்த இடத்துல நான்காம் பிறை பார்க்க போய், நான்காம் பிறை பார்த்தால் அபகீர்த்தி ஏற்படும் அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த இடத்துல பெரியவா வந்து எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ அதை பார்க்குறார். அதன் காரணமாக, அந்த நான்காம் பிறை பார்த்ததன் காரணமாக கிருஷ்ணன் பரம்பொருளவன், பரமாத்மா அவன். இந்த கதை முழுக்க கிருஷ்ணனை கிருஷ்ண பரமாத்மான்னு தான் சொல்கிறாரே தவிர கிருஷ்ணன்னு ஒரு பேர் சொல்லி அவர் சொல்லலை. அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மா தான் ஈஸ்வராம்சமாக இருந்தாலும் அந்த தெய்வீக அம்சங்களை துளியும் காட்டிக்கொள்ளாமல் ஒரு மானுடனுக்குண்டான சிந்தனை, மானுடனுக்குண்டான போக்கு, மானுடனுக்குண்டான கட்டுப்பாடுகளோடு தான் தன்னை அவர் இயக்கி கொள்ளுகிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இந்த அபவாதங்களுக்கு ஆளாகி இந்த மணியை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து பிரசேனஜித்தை உண்மையில் கொன்றது யார் என்பதை சத்ராஜித்துக்கு நிரூபித்து பழியிலிருந்து வெளியில் வரணும், அதுக்காக காட்டுக்கு வர்றார். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் எப்படி தடயங்களை வைத்து கொண்டு அப்படியே ஒவ்வொரு கட்டமாக வந்து துப்பு துளக்கி உண்மையான விஷயத்தை கண்டுபிடிப்பார்களோ அது போல குளம்படி, குதிரை குளம்படி தடம், அதுக்கப்புறம் கரடியோட காலடி தடயம், இப்படி ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு ஒரு குகைக்கு வந்து அப்புறம் அந்த குகைக்குள்ளே உள்ள போய் அங்கே போகும்பொழுது அங்கே வந்து ஜாம்பவதி என்கின்ற ஜாம்பவானுடைய பெண்ணை பார்க்கிறாள். ஜாம்பவதி தான் வந்து அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள். அவள் தாலாட்டு பாடும் தொட்டிலில் தான் சம்பந்தகமணி கட்டி இருக்கிறது. அந்த கட்டில் அந்த மணியினுடைய வெளிச்சத்தில் அந்த குகையினுடைய இருண்ட பகுதியில் அந்த பாகம் மட்டும் அப்படியே சூரிய பிரகாசம் போல் தெரிகிறது.
இப்போது அந்த பெண் இருக்காளே ஜாம்பவதி, அவளும் கிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டவ, எப்படி துவாரகையில் இருக்கக்கூடிய சத்யபாமாவுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு பிரேமையோ, அதுபோல் கானகத்திலே ஜாம்பவதியினுடைய, அதாவது ஜாம்பவானுடைய மகளாக இருக்கக்கூடிய ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசணும் அப்படின்லாம் ஒரு விருப்பம். அவள் நேரில் பார்க்கல, இப்போ நேர்லேயே பார்த்துட்டா, பார்த்த மாத்திரத்திலே அவளுக்குள்ளே ஏகப்பட்ட சிலிர்ப்பு, நம்ம மனசுக்குள்ளே ரசித்த மூர்த்தி இப்போ நேரில் வந்து நிற்கிறார் அப்படின்னு கூடவே ஒரு பயம். அந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்பா ஜாம்பவானுக்கு கிருஷ்ணனை பிடிக்காது. இது ஒரு ஆச்சரியமான முரண். ஏன்னா ராமன் வேற கிருஷ்ணன் வேற இல்லை, ஆனால் ஜாம்பவானுடைய அறிவுக்கு கிருஷ்ணனை ராமனாக உணரக்கூடிய சக்தி இல்லை. ராமாவதாரத்தில் தான் பஜித்த, தான் பக்தி செய்த ராமனுக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் தெய்வமே இல்லை அப்படிங்கிற அந்த பக்தி அதில் மூழ்கிவிட்ட காரணத்தினால மற்ற எந்த விஷயத்தையும் அவர் வந்து யோசிக்கலை. அதனால் அவருக்கு வந்து கிருஷ்ணன் இக்காலகட்டத்தில் பெரிதாக சிந்திக்கப்பட்டு பேசப்படுவது இருக்கிறதல்லவா, அதெல்லாம் வந்து ஒரு பிடிக்காத நிலையில். அப்படிப்பட்ட கிருஷ்ணனே அந்த குகைக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், ஐயோ அது நல்லதுக்கு இல்லையே, ஜாம்பவான் பெரிய பலசாலி, ஜாம்பவானோட ஒருத்தர் சண்டை போட்டு வெல்லவே முடியாது, அதனால் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவதி பயந்து போய் என்ன பண்ணுறா அப்படின்னா, கிருஷ்ணனை கூப்பிட்டு, அந்த நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீள் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து இந்த மணிமாலையை தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த மாலையை நான் இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்றேன், எங்கள் அப்பா வர்றதுக்கு முந்தைய இந்த இடத்த விட்டு கிளம்பி தயவுசெய்து போங்க, உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். கிருஷ்ணன் அதை கேட்டு ரசிக்கிறான், உனக்கு என் மேலே தான் எவ்வளோ கருணை, எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏற்கனவே எனக்கு நிறைய திருட்டுப்பட்டோம், நான் இங்கேயும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இதை நான் திருடிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டுமா, அதனால் நான் உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு இதை நான் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன், ஏன்னா இது உங்கள் அப்பாவுக்கும் சொந்தமில்லை எனக்கும் சொந்தமில்லை, இதை வரம் செய்து பெற்றவன் சத்ராஜித், இது அவனுக்கு சொந்தம், அவன் தம்பி கழுத்தில் மாட்டிக்கொண்டு வரப்போக இத்தனை சிக்கல், பாவம் அவனுடைய உயிரும் போய்விட்டது, அதனால் இனியாவது இதை ஒழுக்கமாக கொண்டு போய் இந்தா இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி நான் ஒப்படைக்கணும், ஒப்படைத்து எனக்கான அபவாதத்தில் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல ஜாம்பவதி கிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாவோட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது, அப்பா ரொம்ப பெரிய கோபக்காரர், ரெண்டாவது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, வந்து நான் எப்படி சொல்லுவேன் இதை, அதனால் எதுக்கு இந்த சண்டை, எதுக்கு இந்த சச்சரவு, நீங்கள் பாட்டு பிசாமல் எடுத்துகிட்டு போங்க, அப்பா கேட்டால் நான் சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறா. இல்லை, திரும்ப திரும்ப நீ அப்படி என்னை சொல்லாதே, நான் பார்க்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இவ்வாறு ஜாம்பவான் விஷயத்தில் சொல்லுவதற்கு பின்னாலே ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு காரணம் இருக்கிறது, அதை பெரியவா பின்னாடி ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். இப்படி இவா ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளே உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பவானுடைய காதுகளில் இவர்கள் பேசுவது விழுகிறது. ஜாம்பவான் எழுந்து வருகிறான், கிருஷ்ணனை பார்க்கிறான், இவள் மணியை வைத்து கொண்டு பேசி கொண்டிருப்பதை பார்த்த உடனே என்ன விஷயம், எங்கே வந்தாய் அப்படின்னு கேட்குறான். அவள் உடனே இந்த மணியை கேட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மணியை நீ பறித்து கொண்டு செல்லு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல கிருஷ்ணன் சாங்கோபாங்கமாக தான் யார், எதற்கு வந்தேன், என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம், ஆனால் எதுவுமே சொல்லலை. ஜாம்பவான் கோபப்படட்டும், கோபப்பட்டு தன்னை நன்றாக அடிக்கட்டும் என்று விரும்புகின்றவர் போல் நடந்து கொள்ளுகின்றார். ஜாம்பவானும், உனக்கு சொன்னால் புரியாது, நீ போமாட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தால் யாராலும் வர முடியாத இந்த குகைக்குள்ளே நீ வந்திருப்பேன், நீ வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், முதல்ல போ, என்னுடைய ராமனுடைய பிரதாபம், என்னுடைய ராமனுடைய புகழ் உன்னாலே மாசுபடுகிறது, மட்டுப்படுகிறது, அதனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் கட்டி புரண்டு சண்டை செய்ய ஆரம்பிக்கிறார். இதை பெரியவா எப்படி சொல்கிறான்னா, சண்டையில் ஸ்பரிச இன்பம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடும்போது ரெண்டு பேரோட மேனியும் ஒன்றோட ஒன்று மோதும் இல்லையா, அதைத்தான் அவர் அப்படி கொடுக்குறாரு. இதில் ஜாம்பவானை பற்றி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்முடைய ஆராதனா மூர்த்தியான ராமச்சந்திர மூர்த்தி தான் எதிரில் நிற்பவர் என்று தெரியாமல், இந்த கிருஷ்ண வேற ராமன் வேற இல்லை அப்படின்னு தெரியாமல் ஜாம்பவான் சாகச யுத்தம் செய்தான். விஷயம் நன்றாக தெரிந்தும், ஆனால் அவன் செய்கிறது யுத்தம்னு நன்றாக தெரிந்தும், அவரை மிஞ்சாமல் அவருக்கு சமபலத்திலேயே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிண்டு, பதிலுக்கு எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுத்துண்டு, ஆனால் அடி வாங்கிண்டு அப்படியே வந்து கிருஷ்ண பரமாத்மா போக்கு காட்டிகிட்டே இருக்கார். நம் குழந்தையின் சூரத்தனம் எப்படிப்பட்டது என்று நாமே அடி வாங்கி கொண்டு அனுபவ ஞானத்தோடு ரசிப்போம் இல்லையா,
இப்போ நம்ம குழந்தை நம்மக்கிட்ட சண்டை போடும்போது நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா, அதை இந்த இடத்துல ஓமானமாக சொல்கிறார். அந்த மாதிரி ஜாம்பவானே ஒரு குழந்தையாக கருதி கொண்டு, ஒரு குழந்தை தன்னை அடிப்பது போல பாவித்து கொண்டு, ஓ அடி அடின்னு சொல்லி ஒரு தகப்பனார் போல விளையாடுகிறார். கலந்தும் கட்டி புரண்டும் சண்டை போட்டார்கள். இப்படி தம்முடைய திவ்ய சரீர ஸ்பரிசம் அந்த பக்தருக்கு, அந்த பரம பக்தருக்கு கிடைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதுதான் பகவானின் உத்தேசமே, கிருஷ்ணனோட நோக்கமே அதுதான். ராமாவதார காலத்தில் ஜாம்பவானுக்கு ரொம்ப ஆசை, அதாவது ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்றதுக்கு ஒரு கூச்சம். தான் வந்து ஒரு கரடி சம்பந்தம், உடம்பு பூரா முடியோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் அவர் வந்து சுந்தர புருஷன், இந்த கரடி போய் அந்த சுந்தர புருஷனை கட்டிக்கிறதா நினைக்கும் போதே விகாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை தனக்குள்ளே அடக்கி கொண்டவர். ராமருடைய சரீரம் எப்படி இருக்கும், சில்க்குக்கு மேலே மிருதுவாக இருக்கும், பரம மிருதுவான அவருடைய கருணை உள்ளமே தான் அப்படி பச்சை வெல்வெட் மாதிரியான சரீரமாக ஆகியிருந்தது. அப்படிப்பட்ட உடம்பை, அப்படிப்பட்ட ராமனுடைய சரீரத்தை இந்த கரடி உடம்பை வைத்துக்கொண்டு ஆலிங்கனம் பண்ண நினைப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ராமாயண காலத்தில் நினைச்சு அந்த ஆசையை அவர் அடக்கி கொண்டிருந்தார். எத்தனை தான் கருணாமூர்த்தி என்றாலும் அதுக்கு வந்து அவர் ஒத்துக்கவும் மாட்டார் அப்படின்னு நினைச்சிருந்தார். ஏன்னா தம் சரீரத்தை மாத்திரம் அவர் சீதை ஒருத்தருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏகபத்தினி விரதன் கொடுத்துட்டவர். அதனால் விரதானுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அதனால் இதையெல்லாம் உத்தேசம் பண்ணி ஜாம்பவான் வந்து ராமாயண காலத்தில் வந்து அந்த ஆசையை தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தார். அந்த அப்படிப்பட்ட அந்த ஆசையை இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனாக வந்து ஜாம்பவானுக்கே தெரியாமல் அதை தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். எப்படி, சண்டை மூலமாக. அப்படி ஒவ்வொரு முறை அப்படி கட்டி புரண்டு சண்டை போடும்போதும் அந்த ஸ்பரிசம், அவர் வந்து ஒரு தடவை கட்டிப்பிடிச்சுக்கும் போது என்ன ஒரு சில நொடிகள் கட்டிப்பிடிச்சிப்போம் அப்புறம் விலகிடுவோம். ஆனால் இங்கே பல நிமிடங்கள் பல நாட்கள் அந்த சண்டை நடக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூட கிருஷ்ணன் வந்து களைக்கலை. தனக்கு இணையாக தான் போடுகின்ற சண்டை அவ்வளவையும் அடி அத்தனையும் வாங்கிண்டு அதே சமயம் தன்னை திருப்பி பதிலுக்கு அடித்து துவம்சம் பண்ணாமல் சிரித்து கொண்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவானுக்குள்ளே ஒரு எண்ணம் மெல்ல வருது. யார் இவன், ஏன் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான், எப்படி இவன் ரொம்ப பலசாலியாக இருந்து தாங்கிக்கிறானே, அப்படின்னா இவன் வந்து சாமானியப்பட்ட மனிதன் அல்ல, இவங்ககிட்ட மிகப்பெரிய ஏதோ ஒரு தெய்வாம்சம் இருக்கணும் அப்படின்னெல்லாம் இப்போ தான் ஜாம்பவானுக்குள்ளே மெல்ல அந்த எண்ணங்கள் தோன்ற தொடங்குகிறது. அப்பொழுது அந்த எண்ணம் அங்கே தோன்றவுமே அதுவரையில் அடிச்சின்றது போரும் என்பது போல ஒரு நொடி தன்னை ராமபிரானாக கையில் தனுராயுதத்தோடு, இதற்கு முன்பு ராமாவதாரத்திலே ஜாம்பவான் பார்த்தபொழுது எப்படி காட்சி தந்தானோ அந்த குலத்தில் காட்சி தந்து திரும்ப கிருஷ்ணனா மாறுகிறார். அந்த நொடி ஜாம்பவான் சிலிர்த்து போய், அடடா அடடா, நம்ம வந்து கிருஷ்ணனும் வேற ராமன் வேறன்னு நினச்சிட்டோமே, அவன் இவன், அவனே இவன், இவனே அவன், இது தெரியாமல் ஐயோ நாம் ஆலிங்கனம் செய்து கொள்ள நினைத்த மீனியை அடித்து துவம்சை செய்து விட்டோமே, எவ்வளவு பெரிய பாவி ஆகிட்டோம், ஐயோ இந்த பாவத்தை நான் எங்கே போய் எப்படி தொலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக மாறி கண்ணீர் விட்டு கதற தொடங்கி விடுகிறார் ஜாம்பவான். அப்புறம் என்னாச்சு, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.